முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்வை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்ய. சோபி, பொதுவா நாட்டினுடைய குடியரசு தினம் கொண்டாடப்படும் பட்சத்தில் அந்த குடியரசு தினத்தின் போது எந்த அணிவகுப்பு எல்லாம் பங்கேற்றார்களோ அவர்கள் தங்களுடைய பாசறைக்கு திரும்பக்கூடிய நிகழ்ச்சியானது குடியரசு தினத்திலிருந்து சரியாக மூன்றாவது நாள் நடைபெறும். அதே போலதான் இன்றைய தினத்தில் அந்த பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சியானது டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பத் சாலை, ராஷ்டிரபதி பவன் சாலை என்று அழைப்பார்கள், அதில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்கள், சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். குடியரசு தின விழாவில் பங்கேற்க வந்த முப்படை வீரர்கள் தங்களுடைய முகாமுக்கு திரும்பக்கூடிய நிகழ்ச்சியை இந்த பாசறை நிகழ்ச்சி என்று நடத்துகிறார்கள். ஆண்டுதோறும் பாரம்பரியமாக நடைபெறும். வழக்கமாகவே இந்த குடியரசு தினம் நடைபெற்றதிலிருந்து மூன்றாவது நாள் பாரம்பரிய முறைப்படி நடத்துவார்கள். இதில் பார்த்தோம் என்றால் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட் பகுதியில் இருந்து ராஷ்டிரபதி பவன் சாலை வரை இருக்கக்கூடிய இடத்தில் தான் நடைபெறும். இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று என்றவென்றால், குடியரசு தின நிகழ்ச்சியின் போது ராஷ்டிரபதி பவன் சாலையிலிருந்து இந்தியா கேட் சாலையை நோக்கி அந்த முப்படைகள் அணிவகுப்பு செல்லும். ஆனால் இந்த திரும்புதல், பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சியின் போது அதற்கு எதிர்மாறாக நடைபெறும். அதுதான் இந்த பாசறைக்கு செல்ல திரும்பும் நிகழ்ச்சியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். குடியரசு தினத்துடைய ஒவ்வொரு ஆண்டு சிறப்பின் போதும் இந்த பாசறை நிகழ்ச்சிகளும் மிக முக்கியத்துவம் பெறும். ஏனென்றால் எப்படி குடியரசு தினத்தின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதோ அதே போல இந்த முப்படைகள் எல்லையில் மற்றும் கடல் அனைத்திலுமே பாதுகாக்கப்படக்கூடிய இந்த முப்படை வீரர்கள் தங்களுடைய பாசறைகள், அதாவது முகாமுக்கு செல்லக்கூடிய நிகழ்ச்சியையும் கோலாகலமாக மத்திய அரசு நடத்துவது வழக்கம். அதே போலதான் தற்போது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தற்போது இந்த பாசறைக்கு முப்படைகள் திரும்பக்கூடிய நிகழ்ச்சியானது டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் சாலை இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. கோபி, உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன். Finale of the Republic Day celebrations.